உனக்கு மக்களே நீங்க வர கேக்குறது மொக்கை கம்பெனி நான் எங்க ஹோஸ்ட் ஸ்பைடர்மேன் ஃபோர் வருமா வராதா வரதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்கா எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்காம சோனி சும்மா இருக்காங்களே இந்த ஸ்பைடர்மேன் ரீச் திரும்ப மார்வலுக்கே போயிடுச்சான்னு சொல்லி பல கேள்விகள் இப்போதைக்கு ஃபேன்ஸ் மத்தியில் இருக்கேன். ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு குட்டி அப்டேட் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஸ்பைடர்மேன் படத்தை நீங்கள் எப்போ எதிர்பார்க்கலாம், என்ன மாதிரி அந்த படம் இருக்க போகுது, அந்த படத்தோட பிளாட் டீட்டெயில்ஸ்னு சொல்லி சில இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்கு, மொத்தமாக பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார் மோஸ்ட் இந்த ஸ்பைடர்மேன் ரைட்ஸை பற்றின சில விஷயங்கள் நம்ம கிளியர் பண்ணிப்போம். எனக்கும் அந்த ரைட்ஸ் கான்ட்ராக்டை பற்றி தெளிவாக தெரியாது. மார்வல் அண்ட் சோனிக்குள்ளே இது கொஞ்சம் சீக்கிரட்டாக இந்த கான்ட்ராக்ட் இருக்குது. பட் பேசிக் ஜிஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்சைடர்ஸை பொறுத்த வரைக்கும் சோனி இந்த ஸ்பைடர்மேன் பேஸ் பண்ணி அதுவும் ஸ்பைடர்மேன் லைவ் ஆக்ஷன் படங்களை 3 வருஷத்துக்கு ஒரு முறை ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து 5 வருஷத்துக்குள்ளே ரிலீஸ் பண்ணணும். ஸோ இன்னைக்கு ஒரு படம் வருதுன்னா, இன்னைக்கு ஸ்பைடர்மேன் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா, அடுத்த 5 வருஷத்துக்குள்ளே இன்னொரு ஸ்பைடர்மேன் படம் வந்தாகணும். சப்போஸ் அப்படி அவங்களால எடுக்க முடியாமல் போச்சுன்னா, ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து அதை ரிலீஸ் பண்ண முடியாமலையோ இல்லை ப்ரொடக்ஷனே ஆரம்பிக்க முடியாமலையோ இருந்துச்சுன்னா, ஆப்வியஸாக அந்த ஸ்பைடர்மேன் ரைட்ஸுங்கிறது மார்வலுக்கே ரிட்டர்ன் ஆகிடும். ஸ்பைடர்மேன் லைவ் ஆக்ஷன் ரைட்ஸ் ஆல்ரெடி இந்த பக்கம் மர்ச்சன்டைஸ் கேமிங் ரைட்ஸ் எல்லாமே மார்வல் கிட்ட தான் இருக்கான். ஸோ சோனி கிட்ட இருக்க அந்த லைவ் ஆக்ஷன் ரைட்ஸுங்கிறது மார்வலுக்கே ரிட்டர்ன் ஆகிடும். அதனால தான் நீங்க யோசிச்சு பாருங்க, 2000ல ஆரம்பிச்ச அந்த சாம் ரேமி படத்துக்கு அப்புறம் தொடர்ந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 வருஷத்துக்கு ஒரு முறை ஏதாச்சும் ஒரு ஸ்பைடர்மேன் லைவ் ஆக்ஷன் படம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ சாம் ரேமி அந்த ஸ்பைடர்மேன் 4 எடுக்க விடாம அதை ரீபூட் பண்ணதுக்கு காரணமும் இதுதான். ஸோ ஸ்பைடர்மேனை லைவ் ஆக்ஷன்ல காட்டிக்கிட்டே இருக்கணும். அண்ட் ஸ்பைடர்மேன் சம்பந்தப்பட்ட 900 கேரக்டர்ஸ்க்கான ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சோனி கிட்ட தான் இருக்கு. அதை பேஸ் பண்ணி படம் எடுத்தா கூட அந்த ஸ்பைடர்மேன் ரைட்ஸ் வந்து தக்க வச்சுக்கலாமா? பட் ஸ்பைடர்மேனை எப்படியாச்சும் ஸ்கிரீன்ல காட்டிக்கிட்டே இருக்கணும். அந்த வகையில் நோ வே ஹோம் ரிலீஸ் ஆகி 2 வருஷம் முடிய போற அந்த சமயத்தில் இப்போதைக்கு ஒரு ஸ்பைடர்மேன் படம் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆச்சு அவங்க கொடுத்துருக்கணும். கொடுக்காம சும்மா இருக்காங்க. இந்த ஸ்பைடர்மேன் அக்ராஸ் தி ஸ்பைடர்வர்ஸ் ரிலீஸ் ஆகும் போது அந்த சமயத்தில் ஏமி அண்ட் கெவின் ஃபேகி ஸ்பைடர்மேன் 4 பற்றி பேசியிருந்தாங்க. ஏமி ஆக்சுவலாக நம்ம டாம் ஹாலண்ட் ஜெண்டாயா ரெண்டு பேருமே ஸ்பைடர்மேன் 4 இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நம்ம கெவின் ஃபேகியும் இந்த ஸ்பைடர்மேன் 4 பற்றின ஒரு கான்செப்ட் இப்போதைக்கு ரெடியாக இருக்கு. ஸோ அதோடைய அந்த பேசிக் ஐடியாவை நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். ஸ்பைடர்மேன் எங்கே போக போறாரு, என்ன மாதிரி அந்த கதை இருக்க போதுங்கிற ஃபுல் பிளாட் டீட்டெயில்ஸ் எங்ககிட்ட இருக்கு. இதேனும் டீட்டெயில்டாக எழுதணும். பட் அகெயின் அந்த ஸ்பைடர்மேன் எங்கே போக போறாருங்கிற அந்த பேசிக் ஐடியா எங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்மே பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஆப்வியஸாக இப்போதைக்கு ஸ்பைடர்மேன் 4ங்கிறது நடக்க தான் போகுது. நம்ம டாம் ஹாலண்ட் பேஸ் பண்ண என்ன ஒரு ட்ரைலஜி வந்து பார்த்தோன்னா ஆன் ப்ரிப்பரேஷனில் இருக்கேன். இதை காலேஜ் ட்ரைலஜின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஹோம் கமிங், ஃபார் ஃப்ரம் ஹோம், நோவே ஹோம் இந்த மூணுத்துலேயுமே நம்ம ஸ்பைடர்மேன் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருப்பார். பட் இப்போதைக்கு அவர் காலேஜுக்கு போயிருக்காரு. அண்ட் லிட்டரலாக இப்போ தான் நம்ம பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேனாகவே மாறியிருக்காரு அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம், இதுக்கு முன்னாடி அவருக்கு ஹெல்ப் பண்ண நிறைய பேர் இருந்தாங்க. இப்போதைக்கு பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன்னு யாருக்கும் தெரியல. அவருக்கு ஹெல்ப் பண்ண யாருமே வர மாட்டாங்க. அவர் கூட இருக்கவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க. இவருக்கு தேவையான சூட் எல்லாத்தையும் இவர் தான் ரெடி பண்ணிக்கிறோம். அண்ட் ஆப்வியஸாக ஒரு தனி அப்பார்ட்மெண்ட்டில் இப்போதைக்கு இருக்காரு. யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் தனி மனிதனாக ஒரு ஃப்ரெண்ட்லி நெபர்ஹுட் ஸ்பைடர்மேனை இப்போதைக்கு ஒரு வாழ போகிற அந்த சமயத்தில் இதுக்கப்புறம் வரப்போகிற படங்களில் தான் நீங்கள் உண்மையான ஸ்பைடர்மேனவே பார்க்க போகிறீங்க. உண்மையான பீட்டர் பார்க்கரோட லைஃபும் அவருடைய ஸ்ட்ரகிள்ஸும் சூப்பராகவே எழுதப்படலாம். இப்போ வரைக்குமே எம்சியூக்கில் நீங்கள் ஸ்பைடர்மேனோட ஆர்ஜினை மட்டும் தான் பார்த்துருக்கீங்க. ஸோ அடுத்து வரப்போகிற அந்த காலேஜ் ட்ரைலஜில் நம்ம பீட்டர் பார்க்கர் தனியாக ஃப்ரெண்ட்லி நெபர்ஹுட் ஸ்பைடர்மேனாக மட்டும் இருக்காமல் அவர் கூடவே இன்னொரு முக்கியமான அந்த ஸ்பைடர்மேன் ரிலேட்டட் கேரக்டருமே கூட்டு வர போகிறாங்களாம். பிளாக் கேட் நம்ம ஃபெலிஷியா. ஏன் மேரி ஜென் இல்லைனா குவென்ன கூட்டிகிட்டு வரலாமே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஆல்ரெடி இது எல்லாத்தையுமே அந்த பக்கம் சோனி டெவலப் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்பைடர்மேன் மேரி ஜென் கூட தனியாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் போது சாம் ரேமி காமிச்சிட்டாரு. ஆண்ட்ரி கேஃபில் ஸ்பைடர்மேன் மூலிமா குவென்ன சூப்பராகவே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. நம்ம கெவின் ஃபேகியே ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஸ்பைடர்மேன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க எந்த ஒரு கேரக்டர்ஸுமே உள்ளே கூட்டு வரக்கூடாது ஒரு முடிவில் இருந்தார். அதனால தான் ஹோம் கமிங் அண்ட் ஃபார் ஃப்ரம் ஹோமில் இது வரைக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படாத 2 முக்கியமான அந்த வில்லன்களை கூட்டு வந்தார். அண்ட் மிஷல் ஜோன்ஸுங்கிற ஒரு புது கேரக்டருமே உருவாக்கியிருப்பாங்க. ஸோ திரும்பவும் இந்த குவென்னை வச்சு அந்த ஸ்டோரி எஸ்டாப்ளிஷ் பண்ணி குவென்னு சாகிற மாதிரி காமிக்கிறது எதுவுமே செட் ஆகாது. அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கிறது ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்க அந்த சமயத்தில் இப்போதைக்கு நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனுக்கு ஒரு புது லவ் இன்ட்ரெஸ்ட்டாக அழகாகவே காமிக்கலாம். அதான் நம்ம ஃபெலிஷியாவோட பிளாக் கேட். அது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். ஏன்னா அந்த பக்கம் அந்த பிளாக் கேட்டுமே ஒரு சூப்பர் ஹீரோ, நம்ம பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேனுமே ஒரு சூப்பர் ஹீரோ. அண்ட் காமிக் கேம்ஸில் கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கேட்டுக்கு நம்ம ஸ்பைடர்மேனோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி தெரிஞ்சிருக்காது. ஸோ பிளாக் கேட் ஸ்பைடர்மேன் மேலே தான் ஆசைப்படுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். பட் பிளாக் கேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைசெக்சுவல் கேரக்டர். மார்வெல் இப்போ கொஞ்ச நாளாக ஏகப்பட்ட அந்த ப்ராஜெக்ட்ஸில் அந்த மாதிரி நிறைய அந்த ஒர்க் பாலிட்டிக்ஸ் எல்லாத்தையும் உள்ள கூட்டு வர அந்த காரணத்தினால நம்ம பிளாக் கேட்டை ஒரு பைசெக்சுவலாகவே காமிக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பீட்டர் பார்க்கர் யாருன்னு எல்லாருமே மறந்துருக்க அந்த சமயத்தில் திரும்ப பீட்டர் பார்க்கர் வச்சு ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணாமல் ஸ்பைடர்மேன் அண்ட் பிளாக் கேட்டை வச்சு ஒரு ரொமான்டிக் டென்ஷனை மட்டும் அவங்க கிரியேட் பண்ணலாம். எனக்கு கேட்டிங்கன்னா பிளாக் கேட் வந்தால் நல்லாயிருக்கும் தோணுது. உங்களுக்கு எப்படி? அப்படி இல்லைனா நம்ம ஜெண்டாயா எம்ஜேவை கூட ரிட்டர்ன் கூட்டிட்டு வரலாம். அதுக்கேற்ற மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக கிடைச்ச அப்டேட்டில் அடுத்த வருஷம் 2024 ஸ்பைடர்மேன் 4க்கான அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆர் பாசிபிளி ஷூட்டிங் இனிஷியல் ப்ரொடக்ஷனே ஆரம்பிச்சிருங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு சம்மர் டைம்லேயே.
அண்ட் 2025 நீங்கள் இந்த ஸ்பைடர்மேன் ஃபோரை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி டீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்பைடர்மேன் ஃபோரில் நம்ம டாம் ஹாலண்ட், ஜெண்டாயா, நெட் மூணு பேருமே இருப்பாங்களாம். அதை தொடர்ந்து இந்த படத்தை நம்ம ஜான் வாட்ஸ் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. எம்ஜேவா ஜெண்டாயா ரிட்டர்ன் வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்குண்டான அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப அழகாக பில்ட் பண்ணியிருப்பாங்க. நெட் அண்ட் பீட்டர் பார்க்கறக்கு உண்டான அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் சூப்பர் பியூராக இருக்கும். ஸோ திரும்ப அவங்களை கூட்டம் தான் நல்லா தான் இருக்கும். ஆல்ரெடி பில்ட் பண்ணப்பட்ட ஒரு கேரக்டரை வேஸ்ட் பண்ண தேவையில்ல. பட் அந்த ஜெண்டாயாவை பார்த்து நான் திரும்ப இவங்க லைஃபுக்குள்ளே போனால் அவங்களுக்கு அதிகமாக அடிபட்டும் சொல்லி ஸ்பைடர்மேன் ஒரு மெச்சூர்டான முடிவு எடுத்திருப்பாரு. ஸோ அந்த முடிவுக்கு அவங்க கட்டுப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா இவங்க ரெண்டு பேருமே கூட்டிகிட்டு வரக்கூடாது. அது ஸ்பைடர்மேனோட அந்த முடிவு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது அப்படிங்கிறத நம்ம காட்டும். ஏன்னா ஹீரோவாக இருக்கிறதொன்னும் சும்மா இல்லை, அது கேட்கப்பட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணும். அந்த வகையில் நம்ம பீட்டர் பார்க்கர் ஒரு மெச்சூர்டான கேரக்டருங்கிறத அழகாகவே அதை நம்மக்கிட்ட காட்டும். எம்ஜேவை ரிட்டர்ன் கொண்டு வந்தாலும் வரலனாலும் எனக்கு ஹாப்பி தான். பட் ரிட்டர்ன் கொண்டு வராமல் இருந்தாங்கன்னா அது ஸ்பைடர்மேன் கேரக்டர் இன்னும் பவர்ஃபுல்லாக புஷ் பண்ணும். என்ன பண்ண போகிறாங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். சப்போஸ் ரிட்டர்ன் கொண்டு வரலன்னா பிளாக் ஹெட் அந்த இடத்த ஃபில் பண்ணலாம். அண்ட் இந்த படத்தோட டேரக்டராக ஜான் வாட்ஸ் கேஸ்ட் பண்ணப்பட்டிருக்காருங்கிற மாதிரியும் அந்த ரிப்போர்ட் சொல்லுது. ஜான் வாட்ஸ் இந்த ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் முடிச்சுட்டு அப்படியே ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் போகிறதா தான் ஐடியா இருந்துச்சு. என்னதுக்கு அவர் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் வந்து டேரக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கணும். பட் நடுவில் எனக்கு இந்த சூப்பர் ஹீரோ சேனல் வந்து கொஞ்சம் ஒரு பிரேக் வேணும்னு சொல்லி பிரிஞ்சிருப்பாரு. அப்படியே அந்த பக்கம் ஸ்டார் வாட்ஸில் ஒரு ப்ராஜெக்ட்டில் அவர் இன்வால்வ் ஆகியிருந்தாரு. இப்போ அந்த ரிப்போர்ட் படி பார்த்தா அவர் அந்த ஸ்டார் வாட்ஸ் ப்ராஜெக்ட்டை முடிச்சுட்டு அடுத்த படமாக ஸ்பைடர்மேன் ஃபோர் தான் எடுத்து பண்ண போறார் போல. நல்லா தான் இருக்கும். பட் என்ன கேட்டிங்கன்னா ஆல்ரெடி ஒரு ட்ரைலஜி ஜான் வாட்ஸ் ஸ்டைலில் பார்த்தாச்சு. அடுத்த ட்ரைலஜி வேற ஒரு டேரக்டருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நல்ல ஒரு ஸ்பைடர்மேன் ஃபேன் பையாக தேடி பிடிச்சி அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா ஸ்பைடர்மேனோட அந்த புது வாழ்க்கை என்ன மாதிரி இருக்குங்கிறத வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தெளிவாக பார்க்க முடியும். இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன எக்ஸ்பெண்டபிள்ஸ் 4 டேரக்டர் கூட அடுத்த ஸ்பைடர்மேன் படங்களை டேரக்ட் பண்ண ஆசையாக இருக்குங்கிற மாதிரி லைட்டாக டீஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு பொறுத்து பார்ப்போம். அண்ட் ஸ்பைடர்மேன் 4, 5, 6 மெயின் வில்லனாக வரப்போகுது நல்லா இருக்கலாம், இல்லைனா சிம்பியாட்ஸ் பேஸ் பண்ண ஸ்டோரியாக அதை வந்து கூட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு மை டைம் டிஷன் அளவு டீஸ் பண்ணியிருக்காங்க. வெனம் வெர்சஸ் டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் கூடி சீக்கிரம் நடக்க போதுங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ வெனம் வெர்சஸ் ஸ்பைடர்மேன் தான் இப்போதைக்கு நம்ம ஸ்பைடர்மேன் 2 பார்த்துட்ருக்கோம். தரமான சேகையாக இருக்குது, சூப்பராக ஸ்டோரி எழுதியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி ஸ்பைடர்மேன் 3 அந்த ஸ்டோரி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கெவின் பேகே பண்ணதே பண்ண வேணாம் நினைக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ மேபி நம்ம வேணாமல் திரும்பவும் ஒரு ஆன்டி ஹீரோவாக வச்சுக்கிட்டு நல்ல பேஸ் பண்ணி இந்த ஸ்டோரி கூட்டு போகலாம். கிங் இன் பிளாக் ஸ்டோரியை அவங்க அடாப்ட் பண்ணலாம், சான்சஸ் அதிகம். பட் அது வேணாம் பெஸ்ட்டு ஸ்டோரியாக இருக்கும். அதில் பட்டி டிங்கிங் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஸ்பைடர்மேன் பெஸ்ட்டு ஸ்டோரி அதை கூட்டு போனாங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சீக்ரெட் ஆஃப் சப்போர்ட் டெக்னிக்கில் இந்த பக்கம் ஸ்பைடர்மேனுக்கு பிளாக் சூட் கிடைச்சே ஆகணும். அதுக்கு ஏதாவது இந்த சிம்பியாட் வச்சு அடித்தளம் போட்டே ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி ஸ்பைடர்மேன் 3 சிம்பியாட் எம்சியூக்கில் வந்த மாதிரி டீஸ் பண்ணி முடிச்சிருப்பாங்க. அது வெனாமோட பிசராக இருக்க அந்த சமயத்தில் அது ஒரு வித்தியாசமான சிம்பியாட்டாக ரீப்ரொடியூஸ் ஆகவும் சான்சஸ் இருக்குது. ஸோ அகெயின் பாசிபிளி இந்த ஸ்பைடர்மேன் 4, 5, 6 ஒரு சிம்பியாட் ட்ரைலஜியாக கூட இருக்கலாங்க. பட் எப்படி இருந்தாலும் இந்த புது ஸ்பைடர்மேன் ட்ரைலஜியில் கண்டிப்பாக மைல்ஸ் மொராலஸை கூட்டு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ லைவ் ஆக்ஷன் மைல்ஸ் மொராலஸை நீங்கள் கூடி சீக்கிரம் பார்க்க தான் போகிறீங்க. ஏன்னா அந்த பக்கம் இந்த ஸ்பைடர்வர்ஸ் படங்கள் சக்கப்போடு போடுது. அண்ட் அடுத்து பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸ் படமே டெக்னிக்கலாக லைவ் ஆக்ஷனில் தான் முடிய போகிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ லைவ் ஆக்ஷன் மைல்ஸ் மொராலஸ் அந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவரை கொண்டு வந்து எம்சியூக்குள்ள கோத்து விட்டா இன்னும் பெட்டராக இருக்கும் சொல்லி நினச்சிட்டு இருக்காங்களாம். அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக ஸ்பைடர்மேன் 2 கூட மைல்ஸ் மொராலஸுக்கு சூப்பரான கேரக்டர் டெவலப்மெண்ட் அண்ட் செம்ம அமேசிங்கான பவர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பீட்டர் பார்க்கறோட மைல்ஸ் தான் செம்ம ஓவர்பவர்டாக இருக்காரு. பட் அந்தளவுக்கு ஓவர்பவர்டாக காமிச்சா நல்லா இருக்காது. பீட்டர் பார்க்கறதுக்கு ஸ்டோரி ஸ்ட்ராங்காக இருக்கணும். எம்சியூக்குள்ள ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருக்க அந்த காரணத்தினால மைல்ஸ் மொராலஸை கூட்டு வந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் இந்த ஸ்பைடர்வர்ஸ் ஏகப்பட்ட புது மைல்ஸ் ஃபேன்ஸை உருவாக்கி இருக்கும்போது அதை வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே எம்சியூக்குள்ள கூட்டு வந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா சோனி ஆப்வியஸாக ஏகப்பட்ட வித்தியாசமான அந்த ஸ்பைடர்மேன் படங்கள் எடுத்துகிட்டு இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு குவாலிட்டி மிஸ் ஆகிற மாதிரி தான் தோணுது. முக்கியமான ஆரன் டெய்லர் ஜான்சனோட அந்த கிரேவன் டெய்லர் பாருங்க, அப்படியே அந்த கேமில் இருக்க அந்த கிரேவனை பாருங்க, ரெண்டுத்துக்கும் எவ்வளோ நைட் அண்ட் டே டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த சோனி ஸ்பைடர்மேன் மைல்ஸ் மொராலஸை பண்ணாமல் இந்த பக்கம் எம்சியூ பண்ணால் ஃபன்னாக இருக்கும் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பைடர்மேன் 4 மைல்ஸை லைவ் ஆக்ஷனில் கூட்டாதாங்கன்னா சூப்பராக இருக்கும். காத்திருந்து பார்ப்போம். பட் கூடி சீக்கிரம் இந்த ஸ்பைடர்மேன் 4 அப்டேட்ஸ்ங்கிறது நிறைய வரதான் போகுது. அடுத்த வருஷமே ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போது ஸோ எத்தனை ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை தாட்ஸ் உங்களோட வியூஸாக மறக்க வைக்கல காமெண்ட் பண்ணிட்டு அதை லைக் பண்ணி தேடி விடுங்க. உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோ லேபி பண்ணிட்டு வந்திருக்கோம். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா